எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் யூனிட் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம சார்ஜஸ் ரெஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோம். செகண்ட் யூனிட்ல ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். தேர்ட் யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்னெட்டிசம்னா என்ன, தென் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ த மேக்னெட் அப்படிங்கிற வார்த்தை இட் இஸ் சம்வாட் அட்ராக்டிவ் இஸ்ன்ட் இட். ஏன்னா சின்ன வயசுல நாமெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அந்த மேக்னெட் எடுத்து மண்ணில் எடுத்து அந்த அயன் ஃபிலிக்ஸ் எடுத்து பேப்பர் வச்சுலாம் என்ன பண்ணியிருப்போம், மூவ் பண்ணியிருப்போம். அந்த அயன் ஃபிலிக்ஸ் நம்ம மேக்னெட் எங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அதுவும் மூவ் ஆகிருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு என்ஜாயிங் பிளேவாக கூட இருந்திருக்கும். இந்த மேக்னெட் நார்த் பல் என்ன பண்ணுவோம், ரிப்பல் பண்ணுவோம். நார்த் பல் சவுத் பல் கிட்ட கொண்டு உடனே அட்ராக்ட் ஆகிருக்கும். இது போல் ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், மற்ற மெட்டீரியல் இருந்து மேக்னெட் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். அதனால நமக்கும் சரி சயின்டிஸ்டுக்கும் சரி மிகவும் விருப்பமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்னெட்டிசம். இந்த லெசன்ல இந்த யூனிட்ல ஒரு பயங்கர மேஜிக்கலாம் நடக்கும். ஒரு சார்ஜர் பார்ட்டிகல் நேராக தான் போகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அதோடைய பாத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நேராக போயிட்டு இருந்த பார்ட்டிகல் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், சர்க்கிள் பார்த்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான சில மேஜிக்கல்ஸ் எல்லாம் இந்த லெசன்ல இருக்கும். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சா என்ன ஆகும், மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கண்டக்டர் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கரண்டோட டைரக்ஷன் தகுந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி மாறும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்கும் இந்த யூனிட். அந்த விதத்தில் மேக்னெட்டிசம் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்தே இந்த வார்த்தைகள் பயன்பாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் மேக்னெட்டை பற்றின ஒரு பயன்பாடு பெரிய அளவில் இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் மேக்னெட்டை எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேஜிக்காகவும் தென் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாடர்ன் பீரியடில் மேக்னெட்டிசம் இல்லாத ஏரியாவே கிடையாது. அது எல்லா ஏரியாஸ்லையும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் இல்லாட்டி எல்லா ப்ராசஸ்லையுமே மேக்னெட்டிக் அந்த மேக்னெட்டிசனுடைய இன்வால்மெண்ட் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை லவுட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், நம்ம ஒரு ஹெட்ஃபோனாக இருக்கட்டும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பேட்ஸ் ஃப்ரம் தி ஆட்டம் லெவல் டு யூனிவர்ஸ். ஆட்டத்தில் தொடங்குது நம்மளுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அது எல்லா இடத்துலையும் பர்வேடாக இருக்குது, அது இல்லாத இடங்களே இல்லை அப்படிங்கிற கூட மாதிரி சொல்லலாம். அந்த விதத்தில் மேக்னெட்டிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தனியாக பார்த்துருந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத தனியாக பார்த்துருந்தாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு லிங்கை கொடுக்குறவர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வேற மேக்னெட்டிசம் வேறங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஐன்ஸ்டீனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால ரெண்டும் சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரே பிரான்ச்சாக மாறுச்சு. ஏன்னா ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட், எங்கெங்கெல்லாம் கரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், தகுந்த முறையில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலயமா கரண்ட் உருவாக்க முடியும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்னால தான் ரெண்டையும் ஒன்றா இணைச்சு ஒரே பிரான்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த விதத்தில் நம்ம எர்த்தே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, சரிங்களா? எர்த்தை சுற்றி அரவுண்ட் எர்த் தேர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, எர்த் இருக்கு இல்லையா, எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லாவா, அந்த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்னாலையும் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி லாவாவினாலையும் தான் எர்த் சுத்தி என்ன இருக்குன்னு சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கான்செப்டை சயின்டிஸ்ட் யாரும் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது மேக்னெட்டினுடைய அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னால வில்லியம் கில்பர்ட் சொல்லக்கூடிய இந்த லாவாவுடைய மூவ்மெண்ட் ரொட்டேஷன் ஆஃப் எர்த்தும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக காரணம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணல. அதுக்கு பிறகு கோவர் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எர்த்துடைய ஈக்குவேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எர்த் அப்படின்னாக்கா எர்த்துடைய ஈக்குவேட்டர் இதுதான். அப்போ இந்த ஈக்குவேட்டர் இதில் ஏர் இருக்கும், சப்போஸ் சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சன் இருக்கு அப்படின்னா சன்னுடைய ரேடியேஷன்ஸ் ஈக்குவேட்டரில் வந்து இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த ஏர் என்ன பண்ணுதாம்மா, ஹீட்டை பண்ணி அயனைஸ் பண்ணுது. அப்படி அயனைஸ் ஆன அந்த ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகூல்ஸ் அயான்ஸ் என்னது அப்படின்னா, விச் இஸ் மூவிங் டுவர்ட் தி போல்ஸ் ஆஃப் த எர்த். இந்த எர்த்தை நோக்கி, நார்த் போல் நோக்கியும் இந்த ரீஜன் நோக்கியும், ஹெமிஸ்பியர்ஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியரையும் சவுத்தன் ஹெமிஸ்பியர் நோக்கியும் மூவ் ஆகிறதுனால எர்த்தில் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அந்த அயான்ஸுடைய மூவ்மெண்ட்னால மேக்னடைஸ் ஆகுது. அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆகிறதுனால தான் இந்த எர்த்து சுத்திரி என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாரு, மேக்னெட்டிக் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கோவர் சொல்கிறாரு. பட் இந்த கான்செப்டும்
எக்ஸாக்டா கான்கிரீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரீசனால தான் இருக்கணும் சொல்லல. ஸ்டில் இந்த நாள் வரைக்கும் இந்த இடத்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இதனால தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா யாரும் சொல்லல. எல்லாமே ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டிப்னா என்ன, இன்க்ளினேஷன் என்ன, ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. அந்த விதத்தில் டிப்புங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம எர்த்துன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல இதுதான் என்னன்னு வச்சுக்குவோம், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். இந்த எர்த்தினுடைய ஆக்சிஸ் இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, எர்த் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் சரிங்களா. இப்படிதான் ரொட்டேட் ஆகுது. அப்போ எந்த ஆக்சிஸ் வச்சு எர்த் ரொட்டேட் ஆகுதோ அதுதான் என்ன, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சரிங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் காமிச்சிருக்கோம், அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சரிங்களா. இப்ப இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இன்னொரு ஆக்சிஸ் ஸ்டிக் ஒன்று காமிச்சிருக்காங்க. இது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் ஓபன் பண்ணி பாத்துக்குவோம். இங்கே பாருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதுதான் என்னது, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இதுதான் ஆக்சிஸ் ரொட்டேஷன், இப்படி ரொட்டேட் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, எர்த்தனுடைய ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க, எர்த்துக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கோங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. எர்த்துக்குள்ளே ஒரு மேக்னெட் இருக்க மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த விதத்தில் இந்த பக்கம் நார்த் போல் இருக்க மாதிரியும் இந்த பக்கம் சவுத் போல் இருக்க மாதிரியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக்ல ஆரம்பிச்சுன்னா செய்யும், இந்த இடத்துக்கு வந்து சேருமா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வரும். இந்த மாதிரி 360 degreeலையும் 3D டைமென்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அஷ்யூம் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த மாதிரி மேக்னெட் கிடையாது, இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அஷ்யூம் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த மேக்னெட்டுடைய ஆக்சிஸ் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஸ்டிக் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த மேக்னெட்டுடைய ஆக்சிஸ் குறிக்குது, இந்த ஸ்டிக் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எர்த்தனுடைய ரொட்டேஷன். இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிச்சு, எர்த்து இப்படி சுத்துச்சு இல்லையா. அப்போ இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இது என்னது, மேக்னெட்டிக் ஆக்சிஸ் சரிங்களா. அப்போ இது ஜியோகிராபிக் மெரிடியன், இந்த ஆக்சிஸுக்கு ஒரு பிளேனை நீங்கள் அஷ்யூம் பண்ணிங்கன்னா அது என்னது, ஜியோகிராபிக் மெரிடியன். இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸ்க்கு ஒரு பிளேன் அஷ்யூம் பண்ணிங்கன்னா அது என்னது, மேக்னெட்டிக் மெரிடியன். அப்போ இந்த ஜியோகிராபிக் மெரிடியனுக்கும் இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் சம் ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு பாருங்க, இந்த எர்த்துடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் மேக்னெட்டுடைய ஆக்சிஸ்க்கும் இடையில சம் ஆங்கிள் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் சொல்றோம் சரிங்களா. ரைட், அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்க்ளினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்க்ளினேஷன் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த தலைப்போம், நம்ம காம்பஸ் பாக்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த மாதிரினாக்கா இப்படி ஒரு மேக்னெட்டிக் இன்டிகல் என்ன பண்ணுவோம், அப்படி ரொட்டேட் ஆகும் சரிங்களா. இந்த இடத்துல ஆங்கிள் 360 degreeக்கு ஆங்கிள் மார்க் பண்ணியிருப்பாங்க, சவுத் எது, நார்த் எது, வெஸ்ட் எது அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பஸ் பாக்ஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கோங்க, இது மேக்னெட்டிக் நீடில் சரிங்களா, இது மேக்னெட்டிக் நீடில். இந்த மேக்னெட்டிக் நீடில் வேர்டிகல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு எப்படி டர்ன் ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஹரிசான்டலாக என்ன ஆகும், டிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. இதோட ஆக்சிஸ் பார்த்துக்கோங்க வேர்டிகலாக இருக்கு, இந்த மேக்னெட்டிக் நீடிலேயே வேர்டிகல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு இது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும். இதோட யூஸ் என்ன அப்படின்னாக்கா டைரக்ஷனை கால்குலேட் பண்ண முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, வினீட அனதர் டைப் ஆஃப் கம்பஸ் பாக்ஸ் சரிங்களா. மேக்னெட்டிக் நெடில் தேவை, அந்த மேக்னெட்டிக் நெடில இன்க்ளினேஷன் கால்குலேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் நெடில் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த விதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் மேக்னெட்டிக் நெடில். இந்த மேக்னெட்டிக் நெடில் ஹரிசான்டல் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு வேர்டிகலாக என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கம்பஸ் பாக்ஸ் வேர்டிகல் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டு ஹரிசான்டலாக ரொட்டேட் ஆச்சு, இங்கே ஹரிசான்டல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சுக்கிட்டு வேர்டிகலாக ரொட்டேட் ஆகுது. அந்த விதத்தில் இந்த மேக்னெட்டிக் நீடில் எர்த்தனுடைய ஈக்குவேட்டரில் கொண்டு போய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னா இதுதான் ஈக்குவேட்டர்லாம் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போது இந்த மேக்னெட்டிக் நீடில் இந்த மாதிரி அலைன்மெண்ட் காட்டும். இது எர்த்தனுடைய சர்ஃபேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இது அந்த மேக்னெட்டிக் நீடிலுடைய ஓரியன்டேஷன். இந்த மேக்னெட்டிக் நீடிலுடைய ஓரியன்டேஷனுக்கும் இந்த ஸ்டிக் ஒன்று வரைஞ்சிருக்கும் இல்லையா, இதுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கு, பேரலா இருக்கு, தட் மீன்ஸ் ஜீரோ வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அட் ஈக்வேட்டர் பார்த்தோம்னா ஜீரோ. இப்போ இந்த மேக்னெட்டிக் நீடில
எர்த்தனுடைய போல்ல கொண்டு போய்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்தனுடைய போலார் ரீஜனில் கொண்டு போய் வச்சோம்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் எப்படி காட்டுவோம், இந்த மாதிரி காட்டும் சரிங்களா. இப்போ போலார் ரீஜனில் நார்த் போல் கொண்டு போய்க்கும்போது எப்படி காமிக்குதுன்னா, இந்த இடத்துல இதனுடைய ரெஃபரன்ஸ்க்கும் இந்த மேக்னெட்டிக் நீடிலும் எப்படி ஓரியண்ட் ஆகிருக்கு, 90 degrees ஆயிருக்கு. பையோட வேல்யூ நார்த் போல் என்னவா இருக்கு, 90 degrees. தட் மீன்ஸ் இட் இஸ் த ரெஃபரன்ஸ், இட் இஸ் த ஓரியன்டேஷன் த மேக்னெட்டிக் நீடில் 90 degrees. அப்போ நல்லா கவனிங்க, எர்த்தனுடைய ஈக்குவேட்டரில் எப்படி இருக்குதா, எர்த்தனுடைய ஈக்குவேட்டரில் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம இந்த மேக்னெட்டிக் நீடில் ஒவ்வொரு பொசிஷனை நம்ம மாற்றி கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஓரியன்டேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது இப்படி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி என்ன இருக்குது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஈக்குவேட்டர் போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும், இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும் சரிங்களா. இதை வச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஈக்குவேட்டரில் மேக்னெட்டிக் நீடில் ஓரியன்டேஷன் இந்த ரெஃபரன்ஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, சப்போஸ் இப்படி ஒரு ஓரியன்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்தினுடைய இந்த பொசிஷன் அப்படி வைக்கிறோம், இப்படி காமிக்கிறதுனா என்ன அர்த்தம், இந்த ரெஃபரன்ஸுக்கும் இந்த ஓரியன்டேஷனுக்கும் உள்ள இந்த ஆங்கிள் பார்த்தீங்களா, இப்போ இந்த பொசிஷனில் இருப்பாருங்க, இதுதான் இந்த ஆங்கிள் தான் என்னது, இன்க்ளினேஷன் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. இதை வச்சுட்டு நம்ம அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். தேங்க்யூ.